வரிசையில் நான் ஒட்டாத ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, ஆனால் இங்கே இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் எனக்கு ஃப்ரெண்டு தான், அதனால் எந்த கவலையும் இல்லை. மெயினாக சொல்லப்போனால் ஜேஎஸ்கே சதீஷ் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி இருக்குது, யார் அதிக இயக்குநர்களை அறிமுகப்படுத்துறதுன்னு ஒரு போட்டி, லேசான ஒரு போட்டி இருக்குது. அது அவருக்கும் தெரியும், ஆனால் அவர் ரொம்ப முன்னாடி ஓடிடுறார். என்னமோ ஆயுத பூஜை அவள் பொறி மாதிரி அவார்டாக வாங்கி குளிக்கிறார். போனால் இந்த வருஷம் என்ன அந்த ஒரு எட்டு எண்ணிட்டு எடுத்துடுறேன்ட்டனே அப்படின்றாரு. அப்படி வந்து அவார்டாக வாங்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை இயக்குநர்களை பாடலாம். பிரம்மாலேருந்து ராம்லேருந்து எல்லாருமே இங்கே நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். எல்லாமே நல்ல படங்கள், அதாவது மாற்று சினிமாவை தமிழுக்கு அறிமுகப்படுத்தின படங்கள். அந்த வரிசையில் முதல்ல இந்த டைட்டில் வச்சு அந்த இயக்குநரை பாராட்டியே தேரணும், கண்டிப்பாக கைத்தட்டும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ப்ரொடியூசருக்கு போய்ட்டு உங்கள் படத்து கதை என்னன்னு கேட்குறத விட உங்கள் படத்து டைட்டில் என்ன அண்டாவ காணம்னா கிளம்புறியா அப்படின்ட்டுவாங்க. இப்படி ஒரு டைட்டிலையும் கொடுத்து ஒரு நல்ல திரைக்கதை அமைச்சு ஒரு அருமையான அந்த ஓட்டத்தை பார்த்தாலே தெரியுது. ஸ்ரேயா ரெட்டி பற்றி ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தமிழகத்துக்கு கிடைத்த ஸ்மிதா பட்டேல் அல்லது ஷாப்னா ஹாஷ்மின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க நல்ல கதையை தேர்ந்தெடுத்து அதுக்காகவே காத்துட்டு இருக்கிற ஒரு நடிகை, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் தெரியும், அவங்க அவங்க வந்து சிறு படமாவா நல்ல தெளிதாக எடுக்கிற ஒரு இயக்குனர், அவங்களுக்கு என் வாழ்த்துக்கள். மெயினாக இந்த படம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான நபர் என்னுடைய படம் சதுரங்க வேட்டை 2 இசையமைச்சிட்ருக்காரு திரு அஸ்வமித்ரா அவருக்கும். எதுக்கு அவரே விசில் அடிக்கிறார் போல இருக்கு, பரவாயில்ல. இப்போ நம்மளே பண்ணிக்க வேண்டியதான் அதெல்லாம், அப்படி இருக்கு சினிமா. இருந்தாலும் இந்த நிலையில் இந்த மாதிரி மாற்று சினிமாவை ஊக்குவிக்கிற ஜேஎஸ்கே சதீஷ் மாதிரி ஒரு நல்ல தயாரிப்பாளர், நாங்கள் ரெண்டு பேரும் ஃபோன்லேயே நிறைய பேசுவோம், எங்கேயாலும் சந்திச்சுன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்க பேசிகிட்டு இருப்போம். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நல்ல கதை ஒன்று மாட்டியிருக்குன்னு அனுப்புகிறேன் கேட்குறீங்களா அப்படின்வார். அந்த மாதிரி வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை எங்களுக்குள்ள நட்புள்ள இருக்குது. அந்த நட்பு மேலும் வளரணும். அவர் இந்த படத்துக்கும் தேசிய விருது வாங்க என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.